வணக்கம், நான் உங்கள் கிரி ஹைட்ரா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாழ்ப்பாணத்தில் மல்லாக மண்டோரத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பரப்பில் குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா ஒன்று சேல்ஸ் பண்ண இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அண்ணாவோட நம்பரை தரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டாக அவருக்கே கால் பண்ணி இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கு உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சகல ரூமுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போக முன்னுக்கே இந்த வாசலை பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது கிருஷ்ணன் ராதா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்லேயே அப்படியே பிரிண்ட் பண்ணி பதிச்சிருக்காங்க. இந்த கதவுகளெல்லாம் நினையாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாட் அடிச்சிருக்காங்க. பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. மறைய நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மதில் தாங்க கட்டியிருக்காங்க. மதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் போட அந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வியூவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துலாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதவை திறந்துட்டு உள்ளே போயிடலாம். ஹைட்ரா, இதாங்க இந்த வீட்டோட ஃபுல் வியூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து அந்த மாடல் டிசைன் அப்படி ஒரு வீடு தாங்க இது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போக முன்னமே குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கால அந்த தண்ணி டேங்க் அந்த இதுகளெல்லாம் இருக்குதுங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஊஞ்சல் அதில் ஆடக்கூடிய மாதிரி முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் தாங்க, குட்டியாக க்ரௌடன் அதுகளெல்லாம் வச்சு நீட்டாக தாங்க இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரின்னு பார்த்துடலாங்க. ஹைட்ரா, இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பைக் இருக்குது. அது மாதிரி தான் டியூக். எந்த பைக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வளைக்காதீங்க, என்னடா காணியெல்லாம் வீட்டு டியூக் பைக் எடுத்துட்டியாண்டு. இதாங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அந்த கொரடோல், அதை வந்து பார்த்தீங்கன்னா இழைப்பாறு மர அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தினர் யாராவது வந்து வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இழைப்பாரலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த நோமலாக தாங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிசைன்ஸ் ஒர்க். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடலாங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவுகள் அதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் ஒர்க்குகள் அதெல்லாம் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முதிர கதவு தாங்க. அந்த கதவின் மஞ்சள் கலரை வச்சே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முதிர தான். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க வீட்டுக்குள்ளே முன் புராந்தி என்று சொல்லுவாங்க. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புராந்தைக்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேயே ஒர்க் பண்ணி அந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் சூப்பராக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டெண்டு சைட்லேயுமே படியால் அந்த ரஜினி அவங்களெல்லாம் இறங்கி வருவாங்க. ஒரு அரண்மனை செட்டப் மாதிரி அந்த பெரிய பெரிய இதில் இறங்கி வர அந்த செட்டப் மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் உங்களுக்கு சாமியர் அதுகளெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முன் ஹோலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்துடும். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த கொஞ்சம் பெரிய கிச்சன் தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குமே மேலே ஜிப்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் அதுகளெல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப்சம் ஒர்க் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேசுநாதர் வந்து அந்த கடைசி விருந்து அந்த உபசரிப்போ எதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் போய் தண்டியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடர்ன் கிச்சன் தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹபர்ட், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடல் செட்டப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனே இருக்குது. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த டூல்ஸ் அதில் வைக்கிறதுக்கு மாதிரி கிச்சன். கிச்சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியால் போகிறதுக்கு ஒரு கதவு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே போக வேண்டாலும் ஹோலால் வந்து இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமுக்கு போய் பார்த்துலாம். இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளால் இப்படியே வந்தீங்களேன்டா இது ஒரு குட்டி கொரடோல் மாதிரி வந்துடும். இந்த கொரடோலால் இங்கேயால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது. இந்த கொரடோலுக்கு மே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜிப்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நீட்டாக லைட்டுகள் அதிலெல்லாம் போட்டு நீட்டாக ஜிப்சம் ஒர்க். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயால் வந்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பெட்ரூமுங்க. உங்களுக்கு வந்து பதினாறாம் விருந்தினர் யாராவது வந்தாலும் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற அவராளுக்கோ ஒரு குட்டியாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போடலாம் இந்த ரூம் ஹால் எல்லாத்துக்குமே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபேன் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணுங்கிறேன்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம் ஹாலுக்கெல்லாம் ஏசி போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இந்த ரூமில் இருந்து இங்கேயால் வந்தீங்கன்னா இங்கால் இன்னொரு ரூமுங்க. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஜிப்சம் ஒர்க் தாங்க எனக்கு பிடிச்சிருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினக்கட்டு அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணி லைட்டிங் ஒர்க்லேருந்து சகலதுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாதிரி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரடோரில் இருந்து வெளியில் போனால் அப்படியே அடுத்த ரூமுக்கு போகலாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதால் இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் அதுலக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி மொண்டு வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக படம் பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன படம் ஓடிட்டுருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த ஒரு படம் தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதால் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் அதுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஹைட்ரா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த வாஷ்ரூம். வாஷ்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படுத்துகிட்டே குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த நிறைய படங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோப் நிறைய போட்டுட்டு இருந்து குளிப்பாங்க. அப்படி ஒரு செட்டப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி அந்த செட்டப்பில் இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படியால் ஏறி மேலே என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. ஹைட்ரா, இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே படியால் ஏறி போய் உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க.
இப்போ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படியால் மேலே ஏறி வந்தீங்களாண்டாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு வாஷ் ரூம் தான் இருக்கு. இங்கே மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு வாஷ் ரூம் இருக்குது. அதாவது கீழ் வாஷ் ரூம் இருக்கிறது அதுக்கு நேர மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டியாக ஒரு வாஷ் ரூம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் அதே மாதிரி தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தா அந்த மொடல் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு கொண்டே அந்த புளுத்துட்டில் பாட்டு கேட்கலாம். அந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அது எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரூம் போயிடலாம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ரூமில் இருந்து அடுத்த ரூம் இங்கேலாம் வந்தால் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெரிய ஒரு கட்டில், அதாவது டபுள் பெட் கட்டில் போட்டிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அலுமாரி அந்த செட்டப் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்காலுமே ஒரு வாஷ் ரூமுக்கு வந்து தனியாக ஒரு இடமண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு வாஷ் ரூம் இருக்கிறதால இதில் இப்போ வாஷ் ரூம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் யாருமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடுப்புகள் அதில் வைக்கிறது அந்த என்ன சொல்கிற மேக்கப் வர மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்ரு, இப்படி எங்கேயால வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி வியூ அப்படின்னு நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து சும்மா சில் பண்ணக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இடம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீட்டாக ஒர்க் எல்லாம் பண்ணி கீழே கொடோவில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பார அறையில் எப்படி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முன் வியூவாக ரசிக்கலாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் எரியும். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்கேன். அந்த பெருசான இந்த இடம் அந்த சோழிகள் அப்படியே ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதால் மேலே ஏறி போனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதே மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடி தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே காட்டில் அப்படி இதால் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரூம் ஒன்றும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யாராவது இங்கே வந்தீங்கன்னாலுமோ இந்த ரூமை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ரூமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்லா இருக்கும். ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுங்க ஜிப்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமால் இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அறை இருக்கும். சாமி அறையும் வந்து பார்த்தீங்கன்னா கதவு வேலையில் மட்டும் பார்க்க மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்து வேலை மட்டுமே செஞ்சுருக்காங்க. இந்த கதவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிள்ளையார் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொத்து வேலை செஞ்சு செய்திருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா கதவு கொத்து வேலை செஞ்சுருக்காங்க. வேறு நிலைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொத்து வேலை செஞ்சு அந்த என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தையே உங்களுக்கு சிவரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி அறை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. அது வந்து ஏழு கோடி வீட்டோட சாமியரை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பக்தி பாட்டெல்லாம் போட்டு சும்மா ஒரு காமாக இருக்குங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து சாமி கும்பிட்டாலே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமி கும்பிட்டிங்கனாலே அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த சாமி அந்த படமாடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க. குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி படம் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் ஜிப்சம் மேலே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு சாமி ஃபோட்டோ அதுகளெல்லாம் ஒட்டினாலுமே நீட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியார் பிள்ளையார் ஃபோட்டோ இப்படி தாங்க இருக்குது. சாமியார கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தராசோ தான் இது கட்டியிருக்காங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க சாமியாரை. இப்படியே சாமியாருக்கு நேரம் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்குது. உள்ளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட் கட்டில் போட்டிருக்காங்க. மேலே ஃபுல்லாக அதே மாதிரி தான். இதுக்கும் ஒரு வித்தியாசமான டிசைனில் ஜிப்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு வியூ, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருந்து ஒரு வியூ பார்க்கணுன்றதுக்காண்டியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்றுமே இருக்குதுங்க. இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காணியோட வியூ பார்க்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சையாக இருக்குதுங்க. விடிய ஒன்று எழுப்பினோடனே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ ஒன்று இதில் இருக்குதுங்க. அப்படியே இங்கேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ஒன்று அடிச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி சும்மா நடந்து போகிற மாதிரி ஒரு பிளாட் ஒன்று அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னேற டைமில் வாக்கிங் அதில் போகணும் வேண்டாலுமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வர என்ன மாதிரி இருக்குதுன்றதை பார்த்துடலாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வர வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நாய் வளர்க்குறாங்க. இவங்க நாய்க்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ரெண்டு அல் ஸ்டேஷன் நினைக்கிறேன். இதை மட்டும் அவுட்டு விட்டாங்களோ நான் இன்றைக்கு வீட்டை போய் சேரலாதுங்க. அந்த பெரிய நாய் ஒரு கடிக்குமே நான் தாங்க மாட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க வீட்டோட பின்பக்க வியூ. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ரூம் ஒன்றுமே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்தியன் டாய்லெட் அப்படி அந்த ரெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ரூம் ஒன்று இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அண்ணாவோட நம்பரே தாரேன். இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை அதுகளெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓனர் அண்ணாவுக்கே கால் பண்ணி கேட்டுட்டு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி உறுதி காணி தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயலட்டு அதுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலி சுரட்டு அப்படி இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டான ஆக்களாக தான் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கட பாடாக தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடு வேண்டிங்கன்னா கொஞ்சம் ஓகே இருக்குங்க. இப்போ வந்து
பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டுகள் எல்லாம் சரியான கூடவாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி, அதுவும் ஜெஃப்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பரப்பு காணியில் ஓகே தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு பிடிச்சிருந்தா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே கால் பண்ணுங்கள். இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுகள் காணியில் சேல்ஸ் பண்ணணுமா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே என்னோட நம்பருமே தாரேன், மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட வீடுகள் காணியில் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணி தரையிலும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கிறேன். சி யூ, டாட்டா, பை பை.